ஸோ என்னோடு இருப்பவரிடமிருந்து எப்படி வேலையை நான் வந்து சரி வர வாங்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக எது வாங்குறதா இருந்தால் கொடுத்தா தான் வாங்க முடியும். ஒரு பொருள் வாங்கினா கூட கடையில் பணம் கொடுத்தா தானே வாங்க முடியும். அதே போல் நம்ம கூட இருக்கிறவங்கள எப்படி வேலை வாங்கிறது? எப்போதுமே நம்ம நம்மளை முதலாளியாகவும் மற்றவங்களை தொழிலாளியாகவும் நினச்சோம் அப்படின்னாக்க அது அந்த வித்தியாசம் இருக்கும் வரைக்கும் நம்ம முன்னாடி செய்வாங்க, நம்ம திரும்பினவுடனே அவங்களும் அவங்க திரும்பிடுவாங்க வேலையை விட்டு. ஆக நம்ம மற்றவங்கள வேலை வாங்கணும் அப்படின்னா முதல்ல வித்தியாசம் இல்லாமல் அவங்களோட பழகணும். அப்போது ஏதாவது ஒரு காரியம் செய்து முடிக்கிறேன்னாக்க அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நாலு பேர், நான் அங்கே நாலு பேருக்கும் பாஸாக இருக்கிறேன். உதாரணத்துக்கு நாம் என்ன பண்ணுனாக்க, தம்பி நீங்கள் நாலு பேரும் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் நீங்கள் முடியாத சில விஷயம் இருந்தனாக்கா என்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு நானும் அதை செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக கூட இருக்கிறவங்கள நம்ம நல்ல வேலை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எந்த விஷயத்துலையும் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டரை முதல்ல நமக்கு கொடுத்து நாம் அதை செய்து பழகிக்கிட்டோம். எந்த வேலையாக இருந்தாலும் நாம் முதல்ல அதை செய்து அதில் உள்ள நெளிவு சுழிவு அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் உணர்ந்துக்கிட்டு பிறகு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இவர் எல்லாம் தெரிஞ்சவர், நம்ம அவருக்கு ஏமாற்ற முடியாது, கண்டிப்பாக செய்யணும்னு அவங்க முன் வருவாங்க. சரிதானா இது? ஸோ இப்படி ஒரு பாலிசியை நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிற்க முடியும். அதுக்கெல்லாம் மேற்பட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லுது அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் முதலாளி தொழிலாளி மேனேஜர் மேனேஜிங் டைரக்டரு சூப்பர்வைசரு கடைநிலை தொழிலாளி உயர்நிலை யாரு கிடையாது, எல்லாருமே தொழிலாளிகள் தான். நம்ம ஆண்டவன் என்ற முதலாளிக்கு நாம் அனைவருமே தொழிலாளிகள். ஆக அந்த ஒரு கான்செப்டில் நம்ம இங்கே இருக்கிறதுனால நீங்கள்லாம் நம்முடைய மவுண்ட் அபு எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மவுண்ட் அபுன்னு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே அவங்கவுங்க டியூட்டியை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. சூப்பர்வைசர் யாராக இருக்காங்களேன்னு தேடி தேடி பார்த்தாங்களே யாருமே பார்க்க முடியாது. ஏன்னா சூப்பர்வைசர் கண்ணுக்கு தெரியாத ஒரு யாராக இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். யாராக இருக்க முடியும்? கடவுள். அவர் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் அனைவரும் யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போது பெரிய நம்ம வித்யாலயத்தினுடைய தாதி அம்மா இருந்தாங்க, பிரகாஷ்மணி தாதின்னு சொல்லி. அவங்க உலகமே பிரம்மகுமாரியுடைய சீஃப்னா அவ்வளவு மறிப்பும் மரியாதையும் அவங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவு கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த தாதி அம்மா ஒரு மேடையில் உட்காந்துருக்குறாங்க. ஒரு சின்ன சகோதரி இப்போ தான் வந்திருக்காங்க இன்ஸ்டியூட்டுக்கு. நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து மூணு வருஷம்தான் ஆச்சு. ஏதோ ஒரு சமாச்சாரம் அந்த தாதி அம்மாவுக்கு சொல்லணும். சபை பெருசாக இருக்குது. இந்த சபையில் பெரிய பெரிய மகாமண்ட சாமிஜிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த தாதி அம்மாட்ட வந்து ஏதோ சொல்கிறதுக்கு வராங்க. அந்த தாதி அம்மா என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற இடத்த கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டு அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு சமாச்சாரத்தை கேட்டுட்டு அனுப்பிட்டாங்க. அதை பார்த்தோன்ன சபையில் இருக்கிறவங்க அனைவருமே ஷாக் ஆகிட்டாங்க. இவ்வளோ பெரிய தாதி அம்மா, இவ்வளவு இன்ஸ்டியூட்டினுடைய தலைவி, சின்ன குழந்தை மாதிரி ஒரு அம்மாவும் தான் இடத்த உட்கார கூட உட்கார வச்சுக்கிட்டு சமாச்சாரத்தை கேட்டு அனுப்புகிறாங்களேன்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. காரணம் என்னென்னா நம்ம தாதி அம்மா அது நேற்று வந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே இறைவனுடைய குழந்தைகள். அந்த தாதி அம்மாவை பார்த்து அந்த குழந்தை சிஸ்டர்னால் சொல்லும், சுவாமிஜின்னு சொல்கிறது கிடையாது, குருஜின்னு சொல்கிறது கிடையாது. ஆக இந்த அளவுக்கு வித்தியாசம் இல்லாமல் சகோதரன் சகோதரியாக ஒரு பாவனையில் இருக்கக்கூடிய காரணத்தினால நாங்கள் யாருக்கும் வேலை வாங்கறதில்ல. இப்போ சிஸ்டர் என்ன திடீர்னு பிரதர் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டுவாங்கன்னா நான் உடனே போய் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன், கொடுக்க முடியும். அவங்களோட நான் வயசில் மூத்தவங்க தான். இந்த வித்தியாசம் கிடையாது. எல்லோருமே சகோதரன் சகோதரிங்கிற பாவனையில் இருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கூட இருக்கிறவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கிறோம், வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். நன்றி. ஓம் சாந்தி.